நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல மேடம் மேரி கியூரி. ஸோ அவங்க வந்து அட்டாமிக் ரிசர்ச், அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றின ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் நோபல் ப்ரைஸ். ஸோ சயின்ஸ் லிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண புக்ஸ், அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி சயின்டிஸ்டோடைய யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு மியூசியம்ல எடுத்து போய் வைப்பாங்க. பட் அவங்க யோசிச்சது என்னன்னா, இதை நம்ம யார், அதாவது எந்த மக்கள் நடமாட்டத்துக்கு பக்கத்தையும் இதை எடுத்து போயிட முடியும். ஏன் தெரியுமா, அதனுடைய ரேடியோ ஆக்டிவ், அது இன்னும் 1700 வருஷமும் ரேடியோ ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டினாலேயே நம்ம அமெரிக்கா ரொம்ப ஃபேமஸாக ஹிஸ்டாரிக் மூமெண்ட் கிரியேட் பண்ண மூன் லேண்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மையாக நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹலோ இன்ஜினியர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு YFB. இன்னைக்கு வந்து நாகாசாக்கி டே. ஸோ ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்த டே. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த நியூஸை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் இதுலேருந்து ரொம்ப தெரியாத ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வினோத் அண்ட் சிவா ரெண்டு பேருமே வந்து கண்டுபிடிச்சி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கனாலே மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம், ஒரு அச்சம், இது மட்டும்தான் இருந்துருக்கு. இதனுடைய தொடக்கப்புள்ளி எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொல்லணும்னா ஹிரோஷிமா நாகாசாக்கி தான். ஸோ 6th August அன்னைக்கு ஹிரோஷிமாலையும், 9th August அன்னைக்கு நாகாசாக்கிலையும் அந்த ஆட்டம் பாம்ப், ஹிரோஷிமால லிட்டில் பாய் அப்படின்னும் நாகாசாக்கியில் ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுரேனியம் பாம்பும் ஒரு புரோட்டோனியம் பாம்பையும் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அச்சமே ஆரம்பிச்சு. அணு ஆராய்ச்சியை பற்றி நம்ம பேசணும்னா, அணு ஆராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது 400 BC. 400 BC டெமோக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் த வேர்ட் ஆட்மோஸ், அதாவது ஆட்டம் அப்படின்ற ஒன்றுக்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக ஒரு கல்லை உடைக்கிறாரு, அது ரெண்டாவது உடையுது, அதை உடைக்கிறாரு, அது இன்னும் ரெண்டாவது உடையுது, அதையும் உடைக்கிறாரு, ரெண்டாவது உடையுது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து இன்டிவிசிபிளாக உடஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை அந்த லாஸ்ட், அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு இந்த லாஸ்ட் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து நம்ம ஆட்மோஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாரு. ஸோ ஆட்மோஸ் அப்படின்ற அந்த கிரீக் வேர்டோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிவிசிபிள். இதெல்லாம் வந்து 400 BC நடந்த விஷயமா இருக்கலாம், பட் இதை நோட்டீஸ் பண்ண ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த அட்டாமிக் தியரியை எழுத ஆரம்பித்தார். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் நம்மளுடைய 8th standard ஃபிசிக்ஸ் புக் இல்லை கெமிஸ்ட்ரி புக்கை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா இவரை பற்றி நான் நிறைய விஷயம் நமக்கு தெரியும். ஜான் டால்டன் தான் மெயினான அந்த ஆட்டம் அப்படின்ற வேர்டை ரொம்ப வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, அது என்ன, அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதை பற்றி தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஜான் டால்டன்ஸ் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார். ஆனால் இது அப்படியே இருந்ததா, ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா, 1890 பார்த்தீங்கன்னா, ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கூட ஒரு சில வீடியோஸில் கூட அவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டால், அதாவது ஜான் டால்டனுடைய தேரி உண்மையா, அவர் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரா அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு 8th standard 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கேத்தோட் ரேக்குள்ள, அதாவது எலக்ட்ரான்ஸ் பாஸ் பண்ணுறப்போ அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டிஃபெக்ட் ஆகிறத கண்டுபிடிச்சி, ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்காரு. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அப்படின்றது ஒரு சின்ன நார்மலாக இருக்கிறது தான், பட் அதில் வந்து அதை சுற்றி வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் அது சென்டரில் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். இது வந்து 1890 அவர் கண்டுபிடிச்சாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1910 பார்த்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் அவர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவார். ஸோ இதை கண்டக்ட் பண்ணுறது மூலிமா அவருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக தான் இருக்குது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் சுற்றி தான் இருக்குது, பட் ஆனால் அது சென்டரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம்ல, அது தப்பு. அது சென்டரில் வந்து நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸால் அது உருவாயிருக்கு, அதில் தான் வந்து அந்த அதுதான் நியூக்ளியஸ்ன்னு. ஸோ அதுதான் பாசிட்டிவாக சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னு அவர் கண்டுபிடிச்சு. ஸோ இதுக்காக அவர் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது 1910 அவர் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஜேஜே தாம்சனுடைய தியரி வந்து மாறிடுச்சு. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜஸ் வேற, இங்கே வந்து நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீல்ஸ் போர், அவர் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அவர் எப்போ கண்டுபிடிக்கிறாரு, 1911 பாத்தீங்கன்னா அவர் ஒரு புது மாடல் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ என்ன, நியூட்ரான்ஸ் அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து சென்டர்ல இருக்கும், அதான் நியூக்ளியர். அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கிளவுட் மாதிரி இல்லாம ஒரு ஷெல்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு KNMNO அப்படின்னு சொல்லி ஷெல்ஸ் இருக்கும், அதை சுத்தி தான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ற தியரியை அவர் ப்ரொபோஸ் பண்றாரு. ஸோ இப்ப இது பாத்தீங்கன்னா இதுக்கும் அணு ஆராய்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுதான் ஸ்டார்டே. இங்க இருந்துதான் வந்து அந்த ஆட்டம் உடைய ரிசர்ச் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆட்டம் வச்சு, ஆட்டம்னா என்ன, ஆட்டம் பத்தின ரிசர்ச், ஆட்டம் எப்படி இருக்கும், ஆட்டமோட மாடல் எப்படி இப்படின்ற ரிசர்ச் இங்கே தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலா நியூக்ளியரை பத்தின ஒரு, நியூக்ளியரோட ரியாக்ஷனை பத்தின ஒரு ப்ராசஸ். ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அதையும் பார்ப்போம் வாங்க. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1896 நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த சயின்டிஸ்ட பத்தி, ஹென்ரி பெக்யூரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் 1896 பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா ஒரு யுரேனியம் மெட்டல் கூட விளையாடிட்டு இருக்கப்போ அவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த யுரேனியம் மெட்டல், அதனுடைய கலரை மாத்திரத்தை பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சது. ஸோ இது இது வந்து டைரக்ட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்காக தான் இது கலர் மாதிரி இருக்குமா. அந்த ரேடியேஷன் அவர் வந்து யுரானிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரேஸ் இது எமிட் பண்ணுது, அதனாலதான் இது இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு. 1898 நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல நம்ம மேரி கியூரி அவங்கள பத்தி. ஸோ மேடம் மேரி கியூரி பாத்தீங்கன்னா அவங்க இதை பத்தின ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அவங்க ரேடியம் அண்ட் பொலோனியம் இதை வச்சு ரிசர்ச் பண்றாங்க, பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டிஸை பத்தின ஒரு சில விஷயங்களை ஒரு தியரிஸ் எழுதுறாங்க, புக்ஸை பப்ளிஷ் பண்றாங்க, நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்றாங்க, அதுக்காக நோபல் பரிசு வாங்குறாங்க. ஸோ இங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அந்த அட்டாமிக் தியரியில இருந்து இது நியூக்ளியர் தியரியா மாதிரி நியூக்ளியஸை பத்தியும் அதனுடைய ரேடியோ ஆக்டிவிட்டிஸை பத்தியும் தியரிஸும் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஆட்டம் பாம்ப், நியூக்ளியர் பாம்ப்ஸ் இதெல்லாம் இருக்குங்களா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வச்சுதான் இது நடக்கும். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1938 தான் ஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜெர்மன் பிசிஸ்ட், இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியே வெளியில கொண்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன்லயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், 1939 நியூக்ளியர் ஃபிஷன்ன்ற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, 1945 அது எவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்குதுன்றது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப குறுகிய காலத்தில் இதனுடைய டெவலப்மெண்ட் வேஸ்டாக மாறுச்சு. ஸோ 1939 ஒரு நியூக்ளியர் ஃபிஷன், 1945 அது ஒரு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெப்பனா மாதிரி. இதனுடைய ப்ராஜெக்ட் ஆக்சுவலா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இது அதாவது இது ஆட்டம் பாம்ப், அதாவது அந்த தியரி ஆட்டம் பாம்ப் தியரியை இது எப்படி மாத்துறாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். 1942 பாத்தீங்கன்னா ஹென்ரிகோ ஃபெர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் அட்டாமிக் பைல் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்றாரு. இது அவர் எதுக்காக கிரியேட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் அப்புறம் ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் ரொம்ப சீக்கிரட்டா ஒரு மிஷன் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, தி மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், ஸோ அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு செயின் ரியாக்ஷன், இதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. இது வந்து ஒரு நியூ, அதாவது ஒரு ஆட்டம் பைல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எப்படி சொல்றது, இதை நம்ம யூஸ் பண்றப்ப, யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கே, அதாவது யூஸ் பண்றவங்களுக்கே இது வந்து ஆபத்தா முடியும். ஸோ இது இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதை பத்தின ரிசர்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்டை வச்சு இது ரிசர்ச் பண்ணாங்க. ரொம்ப சீக்கிரட்டா ரிசர்ச் பண்றப்போ அப்போ ஹென்ரிகோ ஃபெர்மி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராஃபைட் ராடை வச்சு இதனுடைய அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், இது நம்ம வைக்கிறது முடியுமா, அந்த ப்ரோட்டான்ஸை நம்மளால வந்து கேப்சர் பண்ணிட்டு ரொம்ப குருவிய ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிற ப்ரோட்டான்ஸை மட்டும் நம்மளால தாக்குறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஜூலை 16, 1945 பாத்தீங்கன்னா ராபர்ட் ஜே ஓபன்ஹைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் தான் முதல் முதல் இந்த பாம்புடைய டெஸ்ட் ட்ரை பண்றாரு. ஸோ அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு, அண்ட் சக்சஸும் ஆகுறாரு. இதுக்கப்புறம் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் பவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 1949 பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் அவங்களுடைய டெஸ்டிங் பண்ணி அவங்களும் நியூக்ளியர் பவரா மாறினாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நாடுகள், அதாவது 1950-55 நிறைய நாடுகளுடைய நியூக்ளியர் ரிசர்ச் நிறைய நடந்தது. ஸோ நிறைய நாடுகள் நியூக்ளியர் பவராகவும் மாறினாங்க.